வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் டச்சா. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அதாவது உங்களோட பாடசாலை காலத்தை பற்றியோ இல்லாட்டி உங்களோட பாடசாலை காலத்தில் உங்களுக்கு நெருக்கமான ஆசிரியர்களை பற்றியோ. நெருக்கமான ஆசிரியர்கள்னால் அப்போ சில ஆசிரியர்களை வந்து நாங்கள் ரோட்டில் பார்த்தா இல்லாட்டி எங்கேயாவது கடைகளில் பார்த்தா கூட அப்படி போய் டீச்சர்ன்ட்டு பேசுவோம் இல்லையா, அவ்வளவு நெருக்கமாக இதயத்துக்கு நெருக்கமாக சில ஆசிரியர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் கொஞ்சம் அஞ்சில் இருந்து ஒரு 10 செகண்ட் வந்து நினைச்சு வச்சுக்கொள்ளுங்க. இதற்கு காரணம் வந்து இந்த வீடியோ இந்த ஒரு வேண்டுகோளுக்கும் வந்து நெருக்கமான தொடர்பு இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நூல் அறிமுகம் தான் பார்க்க போறோம். நாங்கள் வாசித்த புத்தகங்களிலேயே ஒரு சில புத்தகங்கள் தான் இதயத்தை தொட்ட புத்தகங்களாக இருக்கும். அது போன்ற ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்யத்தான் இன்னைக்கு நான் கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகம் தான் Totto-chan, a girl at the window. Totto-chan, ஜன்னல் வழியே ஒரு சிறுமி. இந்த புத்தகத்தை எழுதினது டெக்ஸுகோ குரோயானாகி என்ற ஒரு ஜப்பானிய எழுத்தாளர். எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்திட்டு வரார். அவருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஜப்பான்லேயே ஒரு பிரபல்யம் வாய்ந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக இருக்கு. அவருடைய சுயசரிதை தான் இந்த Totto-chan, a girl at the window என்ற புத்தகம். இந்த புத்தகத்தில் அப்படி என்ன சிறப்பான இயல்பு இருக்குன்னா, இந்த புத்தகம் ஜப்பானிய கல்வி நிலையை மாற்றிய ஒரு புத்தகம் என்று சொல்லப்படுது. மற்றும் இந்த புத்தகம் 40 to 50 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகமாக காணப்படுது. மற்றும் தமிழில் வந்து 2 மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ரொம்பவே சின்ன புத்தகம், ஆனால் இதுக்குள்ள இருக்கிற விஷயம் வந்து ரொம்பவே பெருசு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்தில் சிறுவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கூட வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்று தான் சொல்லுவேன். இதுக்கு காரணம், இந்த புத்தகத்தில் சொல்லப்படுற விஷயம் வந்து மாணவர்களுக்கு மட்டுமானதாக இல்லை, முக்கியமாக ஆசிரியர்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நிறையவே இதில் இருக்குது. ஸோ அந்த புத்தகத்தோட அறிமுகத்தை பார்ப்போம். இந்த புத்தகத்தில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, Totto-chan என்ற சிறுமி மற்றும் அவளுடைய பள்ளி சார்ந்த அனுபவங்கள் தான் இந்த புத்தகத்தில் முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எங்களோட பள்ளிக்கூட காலங்களில் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களோட எப்படி நடந்து கொண்டார்கள், எங்களுடைய பள்ளிக்கூட காலம் எங்களுக்கு வந்து எவ்வளவு நல்ல இனிமையான ஒரு நினைவுகளையும் கசப்பான சில நினைவுகளையும் தந்திருக்கு இல்லையா. எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுதான் எங்களுக்கு செய்ய பிடிச்சிருக்கும். பட்டாம்பூச்சியை துரத்த பிடிச்சிருக்கும், ஆனால் இது செய்யக்கூடாது. ஏதாவது கீரை தந்தாங்கன்னா இது நாங்கள் வேறு மாதிரி கீரை இருப்போம், ஆனால் அதுக்கு வந்து எங்களை பேசுவாங்க. இப்படியான சில விஷயங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் வந்து எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கையெல்லாம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் எப்படி இருக்கும், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து எங்களுக்கு நேசிக்கக்கூடிய மாதிரி சில விஷயங்களை சொல்லித்தர ஆசிரியர் இருந்தால் எப்படி இருக்கும் என்றெல்லாம் நாங்கள் நினைச்சிருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த Totto-chan. Totto-chan வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு முதல் படித்த பள்ளிக்கூடத்தில் வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு மாணவி என்று சொல்லலாம். வித்தியாசம்னா, படிப்பை விட அவளுக்கு வந்து இந்த பிராக்கு பார்க்குறது, மற்றது வந்து இந்த பட்டாம்பூஜியை துரத்துறது, சிட்டுக்குருவிகளோட கதைக்கிறது, ஆசிரியர் வந்து ஏதாவது கீரை கொடுத்தா அது வந்து இப்போ ஜப்பானிய கொடி கீரை கொடுத்தா அவள் வந்து கப்பல் கொடியை கீரக்கூடிய ஒரு வித்தியாசமான குறும்புக்கார ஒரு பெண்ணாக இருந்தது. இவளோட குறும்புத்தனத்தினாலேயே வந்து முதல் படித்த பள்ளிக்கூடத்தில் இருந்து Totto-chan வந்து இடைநிறுத்தப்படுறார். இதற்காக வந்து பல காரணங்களை வந்து அந்த ஆசிரியர் Totto-chan அம்மாட சொல்கிறார். இவள் வந்து சுட்டிக்குருவியோட கதைக்கிறாள், மற்றது வந்து ஜப்பானிய கொடியை கீரை சொன்னால் வந்து இவள் வேறு ஏதோ கொடியை கீறாள். அன்றைக்கு வந்து யாரையோ பார்த்து என்ன செய்கிறான்னு கேட்குறாள். நான் தூரத்தில் இருந்து கவனித்தப்போ யாருமே இல்லை, அங்கே நான் கிட்ட போய் பார்த்தப்போ சிட்டுக்குருவிகளோட கதைச்சிட்ருக்கிறாள். இதெல்லாம் என்னுடைய மற்ற மாணவர்களுக்கு புறம்பாக இருக்குது, அதனால் உங்களோட பிள்ளைங்க வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருங்க. Totto-chan அம்மாவும் புதுசாக ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு வந்து Totto-chan-ஐ கூட்டிக்கொண்டு போகிறாள். கூட்டிக்கொண்டு போகிறக்குள்ள வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ட்ரெயின் எடுத்து தான் அந்த புது பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தோன்னே வந்து இந்த Totto-chan எக்ஸைட்டட் ஆகிடுவா. அங்கே போயிட்டு இந்த டிக்கெட் செக்கரோட ஒரு உரையாடல் வந்து Totto-chan-க்கு நடக்கும். இந்த டிக்கெட் செக்கரை பார்த்து கேட்பேன், இந்த டிக்கெட் எல்லாம் உங்களோட தான்னு கேட்பேன். இப்போ டிக்கெட் செக்கர் சொல்லுவார், இல்லை இந்த டிக்கெட் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்குரியதுன்னு சொல்ல. அப்போ Totto-chan சொல்லுவார், நான் வளர்ந்து ஒரு டிக்கெட் செக்கர் ஆக போகிறேன்னு சொல்லி. அப்போ டிக்கெட் செக்கர் உடனே சொல்லுவார், என்னுடைய மகனும் வந்து வளர்ந்து டிக்கெட் செக்கரத்தன் ஆக போயாச்சு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் டோமாய். அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தோன்னே
டோட்டோ சேனுக்குள்ள தோடின ஒரு விஷயம் வந்து இப்படி எல்லாமா பள்ளிக்கூடம் இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்தின் நுழைவாயில பார்த்தோன்னே வளமையா இருக்கிற பள்ளிக்கூடங்களோட நுழைவாயில் மாதிரி டோட்டோ சேனுக்கு போனேல. அப்ப அந்த நுழைவாயில தாண்டி உள்ளுக்க போனோன்னு வகுப்பறைகள் வந்து டோட்டோ சேனுக்கு இன்னும் அதிர்ச்சியை கொடுக்கற மாதிரி, இன்னும் ஆனந்தத்தை கொடுக்கற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. அங்க காணப்பட்ட வகுப்பறைகள் வந்து ரயில் கார்கள், அதாவது பழைய ரயில் பட்டிகளிலான பள்ளிக்கூட வகுப்பறைகள் தான் அந்த வகுப்பறைகளாக காணப்பட்டுச்சு. அப்போ டோட்டோ சேனுக்கு ஒரே சந்தோஷம், அந்த நாலு சுவத்துக்குள்ள கரும்பலகையை பார்த்துட்டு இருந்துட்டு இங்கே வந்து ரயில் பட்டி தான் தனக்கு வகுப்பறை என்று தெரிஞ்சு அவ்வளவு சந்தோஷமாக ஒரு குழந்தைக்கு இருக்கும். அப்போ டோட்டோ சேன் அங்கேயும் இங்கேயும் ஓடி தெரிஞ்சு அவள்கிட்ட அம்மாட்ட சொல்கிறாள், எனக்கு இந்த பள்ளிக்கூடம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைக்குமான்னு கேட்குறாள். அப்போ அவள்கிட்ட அம்மாவும் யோசிக்கிறாள், அவள் வர ரொம்ப குறும்புக்கார பிள்ளையாக இருக்கிறாள் தானே, அப்போ அவளுக்கு எப்படி இடம் கிடைக்குமான்ட்டு தலைமை ஆசிரியரை வந்து ரெண்டு பேரும் பார்க்க போயிக்கிற வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து டோட்டோ சேன் பற்றி அவள்கிட்ட அம்மா வந்து அறிமுகப்படுத்துகிறாள். அப்போ இந்த தலைமை ஆசிரியர் சொல்கிறார், டோட்டோ சேனை தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொள்ளட்டுமே என்று சொல்கிறார். சரி என்றுட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்ல அவள்கிட்ட அம்மாவும் போகிறா. அவள்கிட்ட அம்மாவுக்கு வந்து ஒரு உணர்வு வருது, என்னுடைய பிள்ளை வந்து ஒரு நம்பிக்கையான கரங்களுக்குள்ளே இருக்கிறாள் என்ற ஒரு நம்பிக்கை வருது. இதுக்கு பிறகுதான் புத்தகத்தில் ஒரு முக்கியமாக அழகான ஒரு தொடக்கம் வந்து வருது, அந்த தலைமை ஆசிரியருக்கும் டோட்டோ சேனுக்குமான உரையாடல். அப்போ இந்த தலைமை ஆசிரியர் கேட்குறார், உனக்கு என்னென்ன சொல்லணுமோ அதையெல்லாம் இப்போ சொல்லுன்னு சொல்லி. அப்போ டோட்டோ சேன் வந்து அந்த முதல் படித்த பள்ளிக்கூடத்தில் வந்து சிட்டுக்குருவியோட கதைச்சது, தான் மியூசிக் பேண்டாக்களோட கதைச்சது, அவளோட வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி, அவளோட அப்பாவோட வயலின், அவளோட அம்மா தையல் செய்வா, அது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாள், எல்லாம் சொல்லி முடிச்சிருவா. அப்போ அந்த தலைமை ஆசிரியருக்கு பேர் இவ்வளவு தானே அவனோட சொல்ல இருந்தேன்னு டோட்டோ சேனுக்கு ஒரே கவலையாக போயிடும், என்னடா அவ்வளவு சீக்கிரமாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டானா, என்னோட சொல்கிறதுக்கு ஒரு விஷயமுமே இல்லையான்ட்டு யோசிப்பா. அப்போ வந்து இந்த தலைமை ஆசிரியரும் டோட்டோ சேனும் வந்து மதிய உணவுக்கு போவிடும். அந்த மதிய உணவு வந்து அந்த வகுப்பறை மாதிரி வந்து ரயில் பட்டிகளில் இல்லை, அது ஒரு அசம்பிளி ஹாலில் இருக்குது. அப்போ அந்த அசம்பிளி ஹாலுக்கு போனவுன வந்து அங்கேயுமே டோட்டோ சேனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அது என்னென்னா அந்த அசம்பிளி ஹாலில் வந்து மொத்தமாகவே ஒரு 100-150 மாணவர்கள் தான் இருப்பாங்க. இதை பார்த்தோன்னா டோட்டோ சேனுக்கு இன்னும் அதிர்ச்சியாயிரும். அப்போ தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்போம், மொத்தமாகவே இந்த பள்ளிக்கூடத்தில் 100-150 பிள்ளைகள் தான் படிக்கிறாங்களான்னு கேட்க, அப்போ இந்த தலைமை ஆசிரியரும் ஆமாம் இவ்வளவு பிள்ளைகள் தான் படிக்கிறாங்கன்னு சொல்லி இன்னும் அதிர்ச்சியாயிரும் டோட்டோ சேனுக்கு. அப்போ டோட்டோ சேன் முதல் படித்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு வகுப்பறையில் இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கையை வந்து 100-150 இருக்கும். இதனடா முழு பள்ளிக்கூட மாணவர்களின் தொகையை வந்து 100-150 இருக்கேன்னு யோசிப்பேன். மதிய நேர உணவருந்தல தான் முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்கும். இந்த தலைமை ஆசிரியர் இருக்காரு தானே, அவர் வந்து கேட்பாரு எல்லா மாணவர்கள்ட்டையும், கடல்ல இருந்து கொஞ்சம் மலையில இருந்து கொஞ்சம் குழந்தைங்களாண்டு. இது என்ன கடல்ல இருந்து கொஞ்சம் மலையில இருந்து கொஞ்சம், அதாவது ஜப்பான் வந்து மலை வளமும் கடல் வளமும் மிக ஒரு நாடா இருக்கு. அப்ப இந்த மாணவர்களுக்கு எல்லா வகையான ஆரோக்கியமும் கிடைக்கணும், அதாவது கடல்ல இருந்து விளையிற மீனா இருக்கட்டும், மலைப்பகுதியில் விளையிற கிழங்கு வகைகளா இருக்கட்டும், எல்லாமே சமமா கிடைக்கணும் என்று இந்த கேள்வியை கேட்பாரு. அப்ப அந்த கடல்ல இருந்து கொஞ்சம் கொண்டு வராட்டி பள்ளிக்கூடத்திலேயே இந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கான அந்த மீனை கொடுப்பார். டோமாய் என்ற பள்ளிக்கூடத்தின் கற்பித்தல் முறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, அதாவது வெளியே இருக்கிற தாவரங்களை வச்சு விஞ்ஞானம் கற்பிக்கிறாங்க, நைட்ல வந்து நைட் கேம்பை வச்சு நட்சத்திரங்கள் பற்றி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அப்புறம் இந்த ஊனமற்ற மாணவர்களுக்காக புது புது விளையாட்டுகளை அறிமுகம் செய்து அவர்களாலேயும் முடியும், அதாவது அந்த விளையாட்டு வந்து அவர்கள் வெற்றி பெறக்கூடிய மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் செஞ்சுருக்காங்க. இதனாலேயே வந்து இந்த புத்தகத்தை எழுதின டெக்ஸ்டு குரோயனகிக்கு வந்து பல்வகைத்தன்மையான விஷயங்களை கையாளுற ஒரு ஆளுமை தன்மை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பள்ளிக்கூடங்களில் படித்த நிறைய மாணவர்களுக்கு இப்படியான பல விஷயங்களை கையாளுறதுக்கான தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த டெக்ஸ்டு குரோயனகி வந்து யுனெஸ்கோவில் அம்பாசிடர் ஆயிருந்திருக்காங்க, நேச்சுரல் ஆக்டிவிஸ்டாக இருந்திருக்காங்க, மற்றது வந்து ஜப்பான்லேயே ஒரு சிறந்த தொலைக்காட்சி தொடரை நடத்திட்டு வர்றாங்க. இப்படியெல்லாம் ஒரு ஒரு பல்வகைத்தன்மையை வந்து இந்த பாடசாலை வந்து அந்த டொக்ஸிகோ குரோயனகிக்கு வந்து கொடுத்துருக்கேன்னு. இந்த டோமாயை போன்ற பள்ளிக்கூடங்கள் இப்பவும் வந்து உருவாக்கப்பட வேண்டும், அதுக்காக இந்த ரயில் பட்டிகளை வச்சு பள்ளிக்கூடங்கள் செய்யணும் என்று சொல்லல. ஆனால் இந்த நாலு சுவத்துக்குள்ளே இருக்கிற வகுப்பறையை வந்து வித்தியாசமாக பசுமை சார்ந்து செய்யலாம், வரது வகுப்பறைகளில் வந்து புத்தகங்களை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், இந்த புத்தகங்களோட எழுத்தாளர்களுக்கு வந்து அவர்கள் கடிதம் எழுதக்கூடியதாக இருக்கலாம், இப்படி வித்தியாசமான சில செயற்பாடுகளை வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். எனக்கு இந்த புத்தகத்தை வாசித்து முடிச்சோன்னு தோணின ஒரு விஷயம் வந்து, எனக்கும் இந்த கோபியாஷாக்கி மாதிரி ஒரு தலைமை ஆசிரியர் வந்து கிடைச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்லன்னு.
அதை வாசிக்கும் பொழுதே அந்த அவருடைய அந்த கதாபாத்திரத்தை வாசிக்கும் பொழுதே அட இப்படியெல்லாம் ஆசிரியர் இருப்பாங்க, இப்படியெல்லாம் மாணவர்களுக்கு அதாவது மாணவர்களுக்கான கல்வியை கொடுக்கறதுக்கான ஆசிரியர்கள் இருப்பாங்களான்னு தோணுச்சு. இந்த புத்தக அறிமுகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க, இல்லாட்டி நீங்கள் கூடி வாசிச்சுட்டு அந்த கதையை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். அதாவது அந்த பிள்ளைங்க வாசிக்கிறத விட கதைகள் சொல்லிக்கிட்ட இன்னும் ஆர்வமாக வந்து கேட்பாங்க சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, இதை வந்து பெரியவங்க கூட வாசிக்கக்கூடிய புத்தகம் தான். முந்த வீடியோண்ட முன்னுக்கு சொன்ன மாதிரியே ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கூட வாசிக்கக்கூடிய புத்தகம் தான் இந்த டோட்டோச்சான் ஜெர்னல் வெளியே ஒரு சிறுமி. கண்டிப்பாக வாங்கி வாசியுங்க. இந்த புத்தகம் வாங்கி வாசித்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.